நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அங்கே போகிற நெக்ஸ்ட் வீடியோட அப்டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டெக்னாலஜி. எல்லாத்தையுமே இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம என்ன பற்றி வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு சூப்பரான நேம் ஆர்ட்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம பிக்சல் ஆப் அப்படி யூஸ் பண்ணி எடிட் பண்ணது அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. வீடியோ அப்புறம் உங்கள் ஃபஸ்ட்டு மொபைல் உள்ள பிக்சல் ஆப் ஆப் ஓப்பன் பண்ணி வச்சு உங்கள்கிட்ட இந்த ஆப் இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் இருக்கும், இந்த டெக்ஸ்ட் வந்து இரேஸ் பண்ணிடுங்க. தேர்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அப்படின்ட்டு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா பார் இமேஜ் மாதிரி வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருந்தேன், பட் கரெக்டாக வரல. ஸோ நீங்கள் வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அதை மட்டும் கரெக்டாக க்ரப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கரெக்ட் ட்ராக் பண்ணிடுச்சு. இப்போ இதை லாக் பண்ணிடுங்க. ஓகேவா, அப்போ அது மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸ் கணக்கு டெக்ஸ்ட்டை வந்து இன்புட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் இருக்குமோ அந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ நான் வந்து சும்மா எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் எழுதிக்கிறேன். எழுதிட்டு இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இந்த இடத்த கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஏபி ஃபாண்ட் அப்படின்றதும் இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து டவுன்லோடிங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஓகேவா, எப்படி வந்து கொஞ்சம் வந்து இந்த அளவுக்கு வர மாதிரி வைக்கிறது அப்படிங்கிற பார்க்க வரோம். ஓகேவா, ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பேலிங் லைன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு இருக்கும். ஸ்பேலிங் அப்படின்னா டெக்ஸ்ட்டை மூவ், லெட்டர்ஸை மூவ் பண்ணுறது. லைன் ஸ்பேலிங் அப்படின்னு லைன் மூவ் பண்ணுறது. இந்த மாதிரி வந்து நைட்டு வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு தேவைப்பட்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம் அப்புறம் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து எரேஸ் பண்ணிடுறோம். ஓகே, அவங்க கரெக்டாக காட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இப்போ வந்து இந்த ஒரு லைன் ஸ்பேலிங்கை நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கவர் செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு இமேஜ் மாதிரி பார்த்துட்டு இல்லையா, இந்த இமேஜ் டவுன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொபைலில் உள்ள இமேஜ் டவுன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜஸ் வேணுமோ அந்த மாதிரி இமேஜஸ் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கப்பல் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு இது போட்டாலுமே இந்த பிஎன்ஜி அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வரும். ஸோ எல்லா இமேஜஸ் பிடிச்சிருக்கோ டிஸ்டர் இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டவுன் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டவுன் ஆயிரும். ஸோ பேக் வந்து ஒயிட் கலர் இருக்கும், அதை எப்படி எரேஸ் பண்ணுறது அப்படின்னா பிக்சர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் வந்து இன்புட் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்புட்டில் வந்து அந்த இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எரேஸ் கலர் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டோலரன்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஸோ இதை வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த இமேஜ் வந்து வந்துடும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கலரை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து சும்மா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் ஒரு ஷேடோ கொடுக்க போகிறேன். ஸ்க்ரோல் பண்ணிக்க அப்புறம் ஷேடோ இருக்கும், அது ஏதாவது பண்ணிவிட்டு மறக்காமல் வாய்ஸ் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து படிச்சுன்னு தெரியும். ஓகேவா, இப்போ இது மாதிரி நம்ம ஆட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ டைப் பண்ணுங்க, கேபிட்டல்ஏ டைப் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கோம்ல. ஏபி ஃபாண்ட் இருக்கும், ஃபாண்ட்ஸில் போய் நம்ம அந்த ஃபஸ்ட்டு நேம் ஆட் பண்ணோம்ல அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதுக்கும் இந்த மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, இதை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த ஹார்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்துட்டு இந்த நான் இருக்கிறேன் கொடுத்துருக்கேன்ல, ஸோ இதுக்கும் வந்து ஷேடோ ஆட் பண்ணி மறக்காமல் ஒயிட் கலர் செட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து ஸோ காட்டு பாருங்கள். ஸோ பார்த்து ரெண்டுமே சேமாக இருக்க மாதிரி நம்ம வந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டு அப்படின்னா பொஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் கையில் வச்சு மூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொலாப்ஸ் நமக்கு வந்து ஆகும். இந்த மாதிரி வந்து இந்த பொஷனை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக வந்து நமக்கு வந்துடும். ஓகேவா, இப்போ ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்போம். ஸோ அதுக்கு வந்து ஏ கொடுத்துங்க, ஏவே கொடுங்க. ஸோ இப்படி பார்க்கலாம்.
ஸோ அதே மாதிரி ஃபோன் போய்ட்டு இந்த ஃபோனோட ஸ்டார் ஃபோன் அப்படி சொல்லி போட்டு கொடுத்துருப்பேன். ஸோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் அப்படின்னா ஸ்டார் ஃபோன்ட்டு செமையாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு சேமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஆட் பண்ணதாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேபிட்டல் பி இருக்குது இல்லையா, இப்போ இதை வந்து நான் ஷேர் பண்ணேன். இது வந்து இப்போ இருக்க இது நல்லாவே இல்லை. ஸோ சி ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னா, சியும் நல்லாவே இல்லை, டி அப்படின்னு பண்ணுவோம். ஸோ ஒரு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஏ வந்து ஏஜி அப்படிங்கிறத நான் செட் பண்ணிக்கிறேன். ஏஜி செட் பண்ணுறது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ ஜஸ்ட்டு வந்து இதை மட்டும் அவ்வளோ வச்சுருக்கோம். ஓகேவா? வச்சுட்டு இங்கே ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸோ கொஷின் கொடுத்து இங்கே எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு இதுக்கு ஷேடோ ஆன் பண்ணி ஒயிட்டை செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, சூப்பராக வந்து மேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதில் உங்கள் வாட்டர் மார்க்கை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஒன்று இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணணும், இல்லை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. வேற எங்கேயும் ஆட் பண்ணாதான் நல்லா வராது. ஸோ ஆட் எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு நான் அவ்வளோ சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் இமேஜ் அப்படின்ட்டு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அல்ட்ராவில் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டு நேற்று நைட்டே ரீச் பண்ணிவிட்டு நமக்கு வாங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. 250 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுமே ஒரு சீக்கிரத்தை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதுமாதிரி பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல்லைக்கான டேப் பண்ணி ஆதரவு பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் மாதிரி வீடியோ உங்களுக்கு சேர்த்து ஆதரிக்க கட்டாயம்.